Yeah. අමුරු පිටියේ මැතිවරණ කොට්ටාසේ ජයග්‍රාහී ගමනේ පළවෙනි වෙඩිමුරය පත්තු කරයි කියලා අද මට කියන්නට පුළුවන්. 24 மணி நேரமும் வெளிப்புடன் இருக்கும் அரசாங்கம் தான் நாட்டுக்கு தேவை என்றும் நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு வினைத்திறனாக செயற்படும் அரசாங்கத்தினால் மட்டுமே முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் பணியானது தொடர்ச்சியான மக்கள் சேவையுடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் மக்களின் உயிருடன் விளையாடும் விளையாட்டையே அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அரசாங்கம் இத்தனை தம்பட்டம் அடித்து போய் சொன்னாலும் மக்களுக்கான சந்தர்ப்பம் மிக விரைவில் வரும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தான் நம்புவதாகவும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் கம்ப்ரூபட்டியல் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற விவசாயிகள் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார். ඇහුවම කියන්නේ මොකද්ද? මේකට හේතුව කෝවිඩ්. මේ ඔක්කොම වෙන්නේ කෝවිඩ් හින්දා. කෝවිඩ් හින්දා ඩොලර් නැති වුණාලු. හැබැයි මිත්‍රවරුනේ, තමුන්නාන්සලාට කෑම ටික දෙන්න, තමුන්නාන්සලාට තෙල් ටික දෙන්න, තමුන්නාන්සලාට ඖෂධ ටික ගෙන්නන්න ඩොලර් නැහැ. අසූචි පෝරණවට ඩොලර් ලක්ෂ 67ක් ගෙවන්නට ඒවට ඩොලර් තියෙනවා. අනිවාර්යෙන්ම ඔතන කාගේ හරි පසුම්බියට සාක්කුවට පංගුවක් යන මහලකුවට ගොවියගේ දුක කඳුල වේදනාව දන්නවලු තයි එකයි කෝට් එකයි ඇඳගෙන අපිට මඩ ගහනවා ගොවියගේ දුක ගැන කතා කරනකොට පෞද්ගලික චරිත ඝාතන කරනවා 68 ලක්ෂයක් වරම දුන්නේ මහමැතිවරණේ ජනතාව ප්‍රශ්න වලට මුහුණ දෙනකොට නිවටයෝ වගේ පලා යන්න නෙවෙයි මේ තියෙන්නේ නිවට ආණ්ඩුවක් මේ තියෙන්නේ දුෂ්ට ආණ්ඩුවක් ප්‍රශ්න වලින් පලා යන ආණ්ඩුව ප්‍රශ්න මගහරින ආණ්ඩුව තමන්ගේ නිල නිවාසවල ඕන තරම් තෙල් තියෙනවා AC එක දාගෙන අර පාර්ලිමේන්තුවට එනවා ටයි එකයි කෝට් එකයි ගහගෙන ඇවිල්ලා නිකන් නෙමෙයි අපිට මඩ ගහන්නේ කැරකි කැරකි මඩ ගහන මහලකුවට ගොවියගේ දුක කඳුල වේදනාව දන්නවලු ටයි එකයි කෝට් එකයි ඇඳගෙන අපිට මඩ ගහනවා ගොවියගේ දුක ගැන කතා කරනකොට පෞද්ගලික චරිත ඝාතන කරනවා 2009 ஆண்டுக்கு பின்னர் தேயிலை உற்பத்தி வீழ்ச்சி போக்கில் பதிவாகியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் நாட்டின் தேயிலை உற்பத்தியானது 18.36 மில்லியன் கிலோகிராமாக பதிவாகியிருக்கின்றது கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் 20% வீழ்ச்சியாகும் 2009 பிப்ரவரி மாதம் 12.38 மில்லியன் கிலோகிராம் தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் மாதம் ஒன்றில் பதிவான ஆக குறைந்த தேயிலை உற்பத்தி இதுவாகும் என தேயிலை தரகு நிறுவனம் தெரிவித்துள்ளது 2022 ஆசிய கிண்ணம் 20-20 கிரிக்கெட் தொடரை இலங்கையில் நடத்துவதற்கு ஆசிய கிரிக்கெட் சபை தீர்மானித்துள்ளது இந்த தொடரானது ஆகஸ்ட் மாதம் 27 முதல் செப்டம்பர் மாதம் 11 வரை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது